डियर स्टूडेंट्स ना उंग सोशियल साइंस टीचर पेसुरेन नम्म वंदु वरलाट्टुल सोशियल साइंस बुक्ल वरलाट्टु पगुदियिल यूनिट टू एमर्जेंस ऑफ न्यू किंगडम्स इन नॉर्थ इंडिया अप्पडिंगिर पाडत्तै नम्म पडिक्कप्पोरोम वड इंडिय पुदिय अरसुगळिन तोट्टम अप्पडिंगिर तलैप्पिन कीळ उल्ल पाडत्तै नम्म इन्नैक्कु படிக்க போகிறோம். இதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இதில் வந்து கற்றலின் நோக்கங்கள். இந்த பாடத்தை படிக்கிறதுனால நம்ம எதையெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை பற்றி இதில் சொல்லியிருக்கு. அடுத்தது இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷன் சொல்லும்பொழுது அறிமுகம், இதில் வந்து நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோன்னா வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம்னா ராஜபுத்திர அரசுகளை பற்றி படிக்க போகிறோம். இவங்க வந்து இந்த ராஜபுத்திரர்கள் இந்தியாவில் வந்து தங்களுடைய அரசாட்சியை எவ்வாறு நிலைநாட்டினாங்க, அவர்களுடைய வீரதீர செயல்கள், அவர்களுடைய கலை ஆர்வங்கள், இதையெல்லாம் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் படிக்க போகிறோம். அடுத்தது ஒரிஜின் ஆஃப் த ராஜ்புட்ஸ், ராஜபுத்திரர்களின் தோற்றம். ராஜபுத்திரர்கள் The word Rajput is derived from the Sanskrit word Rajputra. The Rajput என்னும் சொல் ராஜபுத்திர என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதிலிருந்து பெறப்பட்ட சொல் தான் ராஜபுத்திரர்கள் அப்படிங்கிற சொல். அடுத்தது சாண்ட்லஸ் அண்டு பண்டல்கேண்ட் வேர் ப்ராமினென்ட். இவங்கெல்லாம் யார்? சாண்ட்லஸ் அண்டு இவர்கள் வந்து ராஜபுத்திரர்களுள் மிகவும் முக்கியமானவர்கள். சாண்ட்லாஸ் அண்டு பண்டல்கேண்ட் வேர் ப்ராமினென்ட். இவங்க ராஜபுத்திர அரசர்களுள் மிகவும் முக்கியமானவர்கள். பந்தல்கண்ட் அண்டு சந்தேலர்கள் சண்டேலாஸ் அண்டு பண்டல்கேண்ட் இவங்கெல்லாம் ராஜபுத்திர அரசர்களில் முக்கியமானவர்கள். இந்த ராஜபுத்திர அரசர்களில் நான்கு முக்கியமான குலங்கள் உண்டு. அதெல்லாம் எதுலன்னு பார்த்தோன்னா பிரதிகாரர்கள், சௌகான்ஸ், பிரதிகாரஸ் த சௌகான்ஸ், த சாளுக்கியாஸ் நோன்எஸ் சோலாங்கீஸ் அண்டு த பரமராஸ் Paramaras of Pavas. All the four clans were of the Agnikula origin. இவங்களை யார்? அக்னிகுல வம்சத்தினர் ஆவர். இவங்க தான் ராஜபுத்திர அரச வம்சத்தில் உள்ள நான்கு முக்கியமான பிரிவுகள். இதில் முதலாவது வாழ் பிரதிகராஸ். பிரதிகராஸை பற்றி நம்ம என்ன இதில் பார்க்குறோம். இந்த பிரதிகராஸ் ஆர் குர்ஜரா பிரதிகாரர்ஸ், one of the four prominent clans of the Rajputs ruled from Gujaratra. இந்த நாலு குலங்களில் பிரதிகாரர்ஸ்ங்க தான் முதலாவது முக்கியமான ஒரு பிரிவு ஆகும். இவங்களை ராஜபுத்திரர்களில் ஒரு பிரிவரான பிரதிகாரர் அல்லது குர்ஜர பிரதிகாரர் குர்ஜராட்டிலிருந்து ஆட்சி புரிந்தனர். இவங்க எங்கிருந்து ஆட்சி புரிந்தனர்? குர்ஜராட்டிலிருந்து ஆட்சி புரிந்தனர். அடுத்தது அவர்களுக்கு அடுத்தது பாலர்கள். அடுத்தது ரெண்டாவது பாலாஸ் தர்மபாலா. பால அரசு கோபாலா ஹூ ஃபவுண்டட் த பால டைனஸ்டி. இந்த கோபாலா என்பவர் பால அரச வம்சத்தை உருவாக்கியவர். அவருடைய மகன் தான் யார்? தர்மபாலா. ஹிஸ் சன் மேட் த பாலா கிங்டம் ஏ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் நார்த்தன் இந்தியன் பொலிட்டிக்ஸ். இந்த தர்மபாலா வந்து பால அரசருடைய அந்த கோபாலர் என்ற பால அரசருடைய மகன். இவர் பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கினார். பாலா கிங்டம் ஏ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் நார்த்தன் இந்தியன் பாலிட்டிக்ஸ். வட இந்தியாவில் ஒரு வலிமை மிக்க அரசாக இவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். அடுத்தது தர்மபாலரை தொடர்ந்து தர்மபாலா வாஸ் சக்சீடட்
சக்சீடட் பை ஹிஸ் சன் தேவபாலா. தர்மபாலரை தொடர்ந்து அவருடைய மகன் தேவபாலன் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அடுத்தது மஹிபாலா ஒன், முதலாம் மஹிபாலன். மஹிபாலா ஐ வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் ஆஃப் த பாலா டைனஸ்டி. ஹீ இஸ் கால்டு த ஃபவுண்டர் ஆஃப் த செகண்ட் பாலா டைனஸ்ட். மஹிபாலாவை தொடர்ந்து மஹிபாலா ஒன் வந்து முதலாம் மஹிபாலர் பால வம்சத்தின் மிக சிறந்த வலிமை மிக்க அரசர். மஹிபாலர் பால வம்சத்தின் மிக சிறந்த பவர்ஃபுல் ரூலர், வலிமை மிக்க அரசர். அவர் இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார். ஹீ இஸ் கால்டு த ஃபவுண்டர் ஆஃப் த செகண்ட் பாலா டைனஸ்டி. இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார். அடுத்தது சவுகான்ஸ். The Saukans were the federatories of the Pradiharas, and stanchly stood by them to check the Arab invasions. என்ன சொல்லியிருக்கு, சவுகான்கள் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாய் இருந்தவர்கள் ஆவர். இவர்கள் வந்து கலை கட்டிடக்கலையிலேயும் மிக சிறந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆர்ட் கான்ஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜ்புட்ஸ் டு ஆர்ட் அண்ட் ஆர்ட் ஆர்கிடெக்சர். ஆர்ட் கலை, கலைன்னு சொல்லும் பொழுது ராஜபுத் கோர்ஸ் வேர் சென்ட்ரஸ் ஆஃப் கல்ச்சர் வேர் லிட்ரேச்சர் மியூசிக் டான்ஸ் பெயிண்டிங்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர் ஃப்ளோரிஸ்ட். இதில் என்ன சொல்லியிருக்கு, அவர்கள் வந்து ராஜபுத்திர அரசவைகள் பண்பாட்டு மையங்களாக திகழ்ந்தன. அங்கு என்னதெல்லாம் சிறப்பாக இருந்தது, இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம் ஆகிய கலைகளும் கவின் கலைகளும் செழிப்புற்று இருந்தது. அடுத்தது ஆர்கிடெக்சர், கட்டடக்கலை. ஆர்கிடெக்சர்னா கட்டடக்கலை. த ராஜ்புட்ஸ் வேர் கிரேட் பில்டர்ஸ். Some of the important examples of the Rajput buildings are the strong fortresses of the Sitrongar. அடுத்தது ராணா தம்பர் அண்டு கும்பல்கார் அண்டு கும்பல்கார் சிற்றோங்கார் ராணா தம்ப ரம் தம்பார் அண்டு குல்பங்கார். இவங்க என்னென்னதெல்லாம், இவங்க வந்து சித்தோர்கார் ரான் தம்பூர் கும்பல்கார் ஆகிய கட்டடக்கலைகளை சிறந்து விளங்கியிருக்கிறாங்க. அடுத்தது மாண்டு குவாலியர் சந்தேரி அண்டு அசிர்கார். குவாலியர் சந்தேரி அசிர்கார் இவையெல்லாம் வலிமை மிகுந்த கோட்டைகளாக உள்ளன. ராஜபுத்திரர்களால் கட்டப்பட்ட வலிமை மிகுந்த கோட்டைகள் ஆகும். அடுத்தது இன்றைக்கி வந்து உங்களுக்கு இவ்வளோ போதும், இன்னும் மீதி உள்ளதை நம்ம அடுத்தால பார்க்கலாம். இதில் வந்து ரொம்ப ஃபுல்லாக வாஸ்து எனக்கு காட்டுறதுக்கு வீடியோ வந்து ரொம்ப நேரம் இதாகிறதுனால நீங்கள் இதை வந்து என்ன செய்யணும், நல்லா ரீட் பண்ணி இப்போ நான் சொல்லி தந்துருக்கிறது இவ்வளோத்தையும் நீங்கள் படித்தா கூட போதும். இதை நல்லா ரீட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் நோட்டில் சோசியல் சயின்ஸ் நோட்டில் நீங்கள் எழுதணும்னு சொன்னால் இந்த இதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இது சும்மா எழுதலாம். நீங்கள் நோட்டு சோசியல் சயின்ஸ் நோட்டு வச்சுருப்பீங்க, இதை எழுதணும். அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியே காட்டியிருக்கிறேன். எல்லாத்துலேயும் முக்கியமான சென்டென்ஸ்களை அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கிறேன். இதை நீங்கள் நோட்டில் எழுதலாம். இந்த பாக்ஸில் கொடுத்துருக்குற இந்த இதையும் நீங்கள் எழுதணும் நோட்டில். நான் இதில் அண்டர்லைன் பண்ணியே உங்களுக்கு ப்ராக்கெட் போட்டு காட்டியிருக்கிற எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், நோட்டில் எழுதணும். இதில் நிறைய படங்கள் கொடுத்துருக்கு. இந்த படங்கள் வந்து உங்களால் சேகரிக்க முடியும்னா நீங்கள் சேகரித்து
நெட்லேருந்து எடுக்க முடியலன்னு எடுத்து அது ப்ராஜெக்ட் நோட் வச்சுருக்கீங்க, வைக்கணும் கண்டிப்பாக. அந்த ப்ராஜெக்ட் நோட்டில் நீங்கள் போனோன்னு சொன்னால் ஃபிஃப்த்து சின்ன கிளாஸ்லேருந்தே ப்ராஜெக்ட் நோட் ஒட்டு, உங்களுக்கு ப்ராஜெக்ட் நோட்னால் என்னென்னு தெரியும். இந்த படங்கள் வந்து நீங்கள் சேகரித்து ப்ராஜெக்ட் நோட்டில் ஒட்டணும். நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த பிறகு நாங்கள் இதை கரெக்ஷன் பண்ணுவோம், சரியா? மீதி உள்ள பகுதியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.